வணக்கம். ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல்ல ஸ்டார் ஸ்டடட் டே, அதனால கோயம்புத்தூர் சுத்தி காட்டலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்காக சாய் கிஷோர், அஸ்வின், ஷாருக் கான் வெர்சஸ் டிகே, ஏன் ஹேமங் பதானி வெர்சஸ் பத்ரி கூட நடக்கும் போது எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ் இருக்க போறாங்க. கூட்டம் களை கட்ட போது, கிரிக்கெட்டும் செம்மையா இருக்க போது, எடுத்துட்டு போலாமே. எப்படி கோயம்புத்தூர் கிரவுண்டுக்கு நடுவில் இருக்கேன். மணி கிட்டத்தட்ட ஒரு 2:30. டீம்ஸ் எல்லாருமே வார்ம்அப் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர் தமிழன்ஸுக்கு தினேஷ் கார்த்திக் வந்திருக்காரு, ஷாருக் கான் அங்கே வார்ம்அப் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டார்ஸ் தட டீம், ரெண்டு டீமுக்குமே சில ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன், நீங்க தான் சொல்லணும். யாரு யார் சப்போர்ட் பண்றீங்க? மிஸ்டர் நானி ஸ்டெம்ஸ். எஸ். I like Laika, but I'm supporting Tirupur because DK is there. அப்படியா? ஒரு பிளேயர் டீம் நீங்க தானே சொல்லிருக்கீங்க, எப்படி வந்து? அப்போ உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். நிஜமாவே டிகேவோட ஒரு கோச், கோச்னு சொல்லாமா, டீம்மேட், கோச். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாரு யார் பக்கம்? இது வந்து யூடியூப்ல போகுது. நானி, தேங்க்யூ ஃபார் யுவர் ஷிவானி. வாட் யுவர் தாட்? ஐயா, சப்புன்னு சொல்லிட்டாங்களே. லைக்கா பக்கமா? ஓகே, தேங்க்யூ கைஸ். எவ்வளவு ரன் அடிக்க போற? ரெண்டு பவுன்ஸ்ல போட்ட ஜெகதீசன் ஏன் விக்கெட் கீப்பரா இருக்காரு அப்படி? ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. டிண்டுக்கல் டிராகன்ஸ் ரொம்ப சுமாரா ஆரம்பிச்சாங்க, பட் விவேக் ராஜ் ரொம்ப அருமையா முடிச்சாரு. செம்ம இன்னிங்ஸ் விளையாடினார் விவேக் ராஜ். கண்டிப்பா அவர் எந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டர் அப்படின்னு கிளியரா தெரிஞ்சது. பட் எனக்கு எதுவும் இந்த ஸ்கோர் பத்தாது அப்படின்னு தோணுதுங்க. டிண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இன்னும் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். ஸ்டார்ட் சரியாவே இல்ல, பட் 138 வச்சு எப்படி ஃபைட் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். அதுதான் இருந்துச்சு அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கும் சரி, அஸ்வினும் சரி, அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறனால அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரோட டீமும் தோக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். As predicted, ரெண்டு டீம்ல வந்த சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க. தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், ரவிச்சந்திரன், அஸ்வினா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரோட டீம்ஸும் தோத்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு டீம் செம்மையா பேட்டிங் ஆடிட்டாங்க. நல்ல ஒரு கான்டெஸ்ட் பார்த்துருக்கோம். பட் கோயம்புத்தூரே வந்து செம்மையா இருந்திருக்கு. ஃபேன்ஸ் ஏராளம், சப்போர்ட் எக்கச்சக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இங்கே காமெண்ட்ரி பண்ணுறதுக்கு. அண்ட் கிரவுண்டோட அட்மாஸ்ஃபியரே பயங்கரமாக இருக்குது. பாட்டு கேட்குது அவங்களுக்கு. இந்த பாட்டிலே வந்து அப்படியே ஜாலியாக எல்லோரும் டான்ஸ் ஆடி இந்த வெதரில் என்ஜாய் பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இந்த போட்டி. ஸோ டெஃபினெட்லி திரும்பி கோயம்புத்தூர் இந்த ஃபைனல்ஸ் லேக்கில் வரதுக்கு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். பட் இப்போதைக்கு இந்த வ்ளாகில் இவ்வளோ தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டிஎன்பிஎல் ஸ்டின். தேங்க்யூ ஸோ மச் பார்த்ததுக்கு இது வரைக்கும். ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச மூணு வார்த்தை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு இவ்வளோ தான். பாய் பாய்.